நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் செடி பற்றியும் கத்திரிக்காயில் என்னென்ன பூச்சி தாக்குதல் ஏற்படும், அதுக்கப்புறம் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எல்லா வயதினரும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பலன்கள் வந்து இருக்குது. இதில் இருக்க நீர் சத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக்கும். அப்புறம் இதில் வந்து விட்டமின் சி, அதுக்கப்புறம் அயன் எல்லாமே இருக்குது. நரம்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கும். அதுக்கப்புறம் சளி இரும்பல் எல்லாமே வந்து குறைக்கும். சிறுநீரக கற்களை வந்து கரைக்கும். அதுக்கப்புறம் வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன். இதில் இருக்க ஃபோட்டோ நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா மெமரி பவர் வந்து அதிகரிக்கும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணும். நம்ம மூளையில் இருக்க செல்லை வந்து பாதுகாக்கும். கத்திரிக்காய் வந்து எப்போவுமே பிஞ்சாக சாப்பிட்றது தான் நல்லது. பெரிய காய் வெதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புல வந்து அரிப்பு ஏற்படும். அதனால் வந்து பிஞ்சாக சாப்பிட்றது தான் நல்லது. இது வந்து கேன்சர் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி மருத்துவ பயன்கள் இருக்கிற கத்திரிக்காயை சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து எப்படி சாப்பிட்றோம், நம்ம வந்து சாப்பிட்ற கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காயா, எந்த பூச்சி மருந்து போடாத கத்திரிக்காயா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்கிற கத்திரிக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த கத்திரிக்காயினால் கிடைக்கும். இயற்கை முறையில் வந்து இந்த கத்திரிக்காயை விளைவிக்காமல் ஒரு சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் போடுறதுனால நமக்கு இந்த கத்திரிக்காயில் வர பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. அதனால் வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம வீட்லேயே இந்த கத்திரிக்காய் செடியை வந்து வளர்க்கலாம். இப்போ வந்து பூச்சிகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து 100 வகையான பூச்சிகள் வந்து நம்ம கத்திரிக்காய் செடியை வந்து தாக்கும். இந்த மாதிரி பூச்சிகள் கிட்டேருந்து நம்ம செடியை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது, காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. செடியே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக, ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரீனிஷாக இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் பயோ-என்சைமும் நீம் ஆயில் ஸ்ப்ரேவும் தான் அடிச்சுட்டு வந்துட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா செடிகளில் வந்து எந்த பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருந்துச்சு, செடியும் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் செடிகளை வந்து நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. மழைக்கு அப்புறம் இந்த செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மழை காலத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாக ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்குது. எனக்கு இந்த செடிகளில் பூச்சிகள் இருந்தாலுமே வந்து காய்கள்லாம் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. நம்ம இதை கவனிக்காமல் விட்டோம்னா நம்ம செடி வந்து செத்து போகிற நிலைமை கூட ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் பூச்சி, இது வந்து லேஸ் பக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து கூட்டம் கூட்டமாக தான் வந்து இலைகளுக்கு அடியில் போயிட்டு இலைகளில் இருக்க சாரெல்லாம் வந்து உறிஞ்சிரும். மேலே பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தெரியாது, இலைக்கு அடியில் தான் வந்து இந்த பூச்சி கூட்டம் கூட்டமாக இருக்கும். இதில் முட்டை இருக்கும், முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்த அந்த பூச்சி இருக்கும், அப்புறம் பெரிய பூச்சி இருக்கும். அந்த மாதிரி எல்லா பூச்சியுமே வந்து இந்த இலைகளுக்கு அடியில் இருக்கும். நீங்கள் வந்து வேப்பெண்ணெய் கரைசலை வந்து நிறைய பூச்சிகள் இருந்துச்சுன்னா 1 weekly once வந்து இந்த வேப்பெண்ணெய் கரைசலை அடிங்க. யூஸ்வலாக வந்து 20 days once வந்து நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசலை அடித்தா இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். இப்போ நான் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தான் வந்து அடிச்சிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இலைகளுக்கு அடியில் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த பூச்சி பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக எங்கே இருக்கும்னா அவரைக்காய் செடியிலாம் நிறைய இருக்கும், அப்படி கொத்து கொத்தாக இருக்கும் இந்த பூச்சி. இது வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி. அவரைக்காய் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அதோடய பூ பிஞ்சு எல்லாத்துலேயும் வந்து இந்த அஸ்வினி பூச்சி வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கைப்படி அளவு சாம்பல் எடுத்துகிட்டு இந்த செடி மேலே வந்து அப்படியே தூவி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும்.
சாம்பலை எப்போ போடலான்னா காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே இந்த சாம்பலை வந்து மேலே தூவி விட்டுருங்க. அதே மாதிரி செடி வந்து ஆரோக்கியமாக வளரணும்னா பயோஎன்சைம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பயோஎன்சைம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வரலாம். பயோஎன்சைம் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கத்திரி செடி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்து நீங்கள் செடி சின்னதாக இருக்கும் போதே நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசலை வந்து அடிச்சுட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாவு பூச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா நல்லா பூ பிஞ்சு காயெல்லாம் நிறைய வச்சுருந்துச்சு. மழை முடிஞ்சது அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பூச்சி வந்துருச்சு. மாவு பூச்சி, தண்டு புழு, அதுக்கப்புறம் லேஸ் பக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய பூச்சி வந்துருச்சு எனக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சார் உறிஞ்சிற பூச்சி தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாள் போயிட்டு நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்து இதில் ஃபார்ம் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 200-300 முட்டைகள் வரைக்கும் இது வந்து போடும். சீக்கிரமாக நம்ம செடியை வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு அது வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த செடி வந்து செத்து போயிடும். இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி எப்போல்லாம் பார்க்குறீங்களோ வேப்பெண்ணெய் கரைசலை வந்து அடிச்சுட்டே வாங்க, பூச்சி வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ இதே செடியில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தண்டு புழுவும் இருந்துச்சு. வெள்ளைப்பூச்சி தண்டு புழு ரெண்டுமே சேர்ந்து வந்து இந்த செடி வந்து எனக்கு இப்போது செத்து போச்சு. இப்போ இந்த தண்டு புழு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எல்லா தண்டையுமே வந்து சாப்பிட்ருக்கு. அதனால தான் வந்து செடி வந்து காஞ்சி போயிருக்கு, இலை வராமல். இப்போ நீங்கள் ஓட்டை வந்து கட் பண்ண வந்துட்டே இருக்கு, அப்போ உள்ள வரைக்கும் போயிருக்கு தண்டு புழு. இப்போ இந்த தண்டில் பார்த்திங்கன்னா புழு இருக்குது. இந்த புழு தான் வந்து எல்லா தண்டையும் சாப்பிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கழிவெல்லாம் வந்து அந்த தண்டிலே இருக்குது. இப்போ இந்த ஓட்டை அடையிற வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லா தண்டையுமே வந்து இந்த தண்டு புழு சாப்பிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓட்டை அடைஞ்சிருச்சு, இதை அப்படியே விட்டுருங்க. தண்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் சைடில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து உள்ளே இருக்க தண்டு எல்லாமே வந்து சாப்பிட்ருந்துச்சு. இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு தண்டு புழு இருந்துச்சு. அதனால் நம்ம ஃபுல்லுமே வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு தண்டு புழு இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நான் உள்ளே இருக்க தண்டு தெரிகிற வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து ஃபுல்லுமே வந்து எனக்கு காஞ்சிருந்துச்சு. காஞ்சிருந்தப்போ அதுக்கப்புறம் அந்த தண்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஓட்டம் இருந்துச்சு. அது வழியாக வந்து தண்டு புளி போயிட்டு இந்த செடியை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த செடி வந்து எனக்கு இப்போ செத்து போச்சு. இந்த செடி வளர வளர வந்து எல்லா செடியும் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா செடியும் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு புழுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியில் வந்து பூச்சிகள் வர்றது வந்து கம்மியாக இருக்கும். தண்டு தெரிகிற வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பயோஎன்சைம் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த செடியில் வந்து எனக்கு செத்து போச்சு செடி. இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சியோ இல்லை தண்டு புழுவோ இருந்துச்சுன்னா செடியை வந்து அந்த இலைகள்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருங்க. கட் பண்ணி விட்டுட்டு வேப்பெண்ணெய் கரைசலும் பயோஎன்சைமும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். வேப்பெண்ணெய் கரைசல் வாரத்துக்கு ஒரு வாட்டி, பயோஎன்சைம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள். நிறைய பூச்சிகள் இருந்துன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இல்லைன்னா 20 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த மாதிரி இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா புது இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வந்து நல்ல பூ காய்களோடு நமக்கு வந்து செடி கிடைக்கும். இப்போ இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைப்பூச்சி அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் எப்படி கிளியர் பண்ணி எப்படி வந்து இந்த செடி மாறிச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதே செடி தான். காயெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செடியே வந்து பார்க்க ஹெல்த்தியாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. வெள்ளைப்பூச்சி எல்லாமே போயிடுச்சு.
பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு செடி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு பூச்சி தண்டு புழு அதெல்லாம் இருந்தது. இது எப்படி வந்து கிளியர் பண்ணி மாறுச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசலும் பயோஎன்சைம் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணேன். பயோஎன்சைமும் வேப்பெண்ணெய் கரைசலும் அடித்ததுக்கப்புறம் பிளான்ட் வந்து ஃபுல்லாக சூப்பராக மாறிடுச்சு. இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது, பூவெல்லாம் வைக்கிது. பிளான்ட்டே வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரீனிஷாக இருக்குது, நல்லா பெரிய பெரிய இலைகள்லாம் இருக்குது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு பொருளை வச்சு தான் நாங்கள் வந்து செடிகள்லாம் வளர்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா வேப்பன் அடிக்கிறது, இன்னொன்று வந்து பயோஎன்சைம் ஸ்ப்ரே பண்ணுறது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் முத்தின கத்திரிக்காயிலேருந்து நம்ம எப்படி வந்து விதையை தனியாக எடுத்து வைக்கணும், அதை எப்படி வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலின் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் அடிக்கடி போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching.